கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட, போலீஸ் அப்புறம் கூப்பிடல, சமன்கள் போட்டு இவ்வளவு முதல்ல உட சொல்லுங்க சார். வழக்கமா 4:30 தான பெல் அடிப்பேன், இன்னைக்கு எதுக்கு 3:30 பெல் அடிக்கணுங்கிறேன் சார்? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நண்பருக்கு துரோகம் பண்ற உருப்படுவானா சார்? என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார். என்ன லட்சியம்? கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு எய்ம்ல இருக்கான் சார். அதுக்கும் 3:30 பெல் அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டே பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க. நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9:00 இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுனுங்க. 10:30 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதுதான் சொன்னாங்க, இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பார்த்துனுங்க, பாருங்க இதுதானுங்க. சார், ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீங்கியாவது வந்துருவான். ஆனா அதே மனுஷன் பாறை கிணத்துல புடிச்சு தள்ளலாம், என்ன சார் ஆமா? பாறாங்கல்லு மோதி செத்து போயிருவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள, நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேணாம்னு சொல்லலாம், ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா? ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமி கூட்டு வா. எஸ் சார். வேடிக்கையாக இல்லை. இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 அடிக்க முயற்சி பண்ணார். தனமணி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வர்றதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத, எல்லாம் நட்பு. நட்பு நட்பை நீ வாசப்படுத்தி விட்டாய். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை எனக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா? வேண்டாம், ஆட போங்கயா. தண்டபாணி வேண்டாம், வேண்டாம் தண்டபாணி. நட்பு முறிந்து விட்டது, விலகிச்சல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. சரித்திர நாயகி அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகி அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம். ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பு ஒரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு, அந்த காவிய தலைவி அங்க பாரு. அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன் உங்களை. போடு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க, உங்க தலை உடம்புல இருக்காது. தைரியமா வாயா, ஏய் பயப்படுற வா. வீட்டை எல்லாம் சுத்தி பாருமா, உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாளு வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல, சீத்து ரத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வீரன் கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன்.
நீ போய் சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு, வாங்கலாவா. அத நீ கண்ணாலைய பாக்க போற. டேய், எவனா சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா. எடுக்காதீங்க, நான் போட்டுறேன். என்ன உன் காமூட்டுக்குள்ள ரவு சொல்றேன், நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவன் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்க ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காமூட்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல, அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடியிருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டு நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்டும் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவா? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனா கிழிஞ்சு துணியை தச்சு போட்டுறான். ஏ, என்னடா அது குண்டாவும் கையுமா? பத்து வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி. இல்ல, உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? சே, ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு சொல்ல. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் போய் நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். எனக்கு வேணும் பழனிசாமிங்கிற அந்த பேரை. என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சு. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? நீ குடிக்க. அதுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவாரி நாய் 2 பேர் டீ குடிக்க போறாங்கன்னு சொன்ன. யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா போறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர் சொல்ல. அமைப்புங்கிறது நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைதி பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்ல, காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. பழனிசாமி, சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. ஸ்கூலுதான் மூடிட்டு போன. நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குளிச்சிட்டாரு. என்ன உழைச்சிட்டாரு? அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 77 ஜென்மத்துக்கு எனக்கு தாந்த குடுப்பின் இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடை வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதுயா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமியை கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? I will marry you. கரெக்ட். சூப்பர். போற கராத்தே ஸ்கூல பாக்குற வெற்றியோட திரும்புறேன். I will marry you. You, I will marry you. 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 All I will marry you. All I will marry you.
ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக, மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்க லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காக தான். நீ அங்க வந்து பாரு, கலரு பிகரு பிகரு கலரு. அரப்பன் தலையா, சும்மா தான் இருக்கிறேன். இந்த சைக்கிள் கொஞ்சம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க எங்கடா வந்தீங்க?